கொஷின் நம்பர் ஃபோர் ரைட் த கோ இஃபிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் த ஃபாலோயிங் டர்ம்ஸ் குடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டர்ம்ஸில் எக்ஸ்கொயர்னால் என்ன இங்கே தான் எக்ஸ்கொயர் இருக்குல்லம்மா அப்போ அந்த ஸ்கொயர் கூட என்னெல்லாம் இருக்குப்பா மைனஸ் த்ரீ இருக்குது ஒய் இருக்குது ஸோ எக்ஸ்குவரோட கோயிஃபிஷன் என்ன அப்படின்னா மைனஸ் த்ரீ ஒய் எல்லாமே கோஎஃபிஷன் சொல்லலாம் இப்போ இந்த ஸ்கொயரோட நியூமரிக்கல் கோய்பிஷன் கேட்டால் மைனஸ் த்ரீன்னு சொல்லலாம் ஆனால் வெறும் கோய்பிஷன் கேட்டிருக்கிறதுனால கோயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ்கொயரோட கோய்பிஷியன் என்னெல்லாம் இருக்கீங்க மைனஸ் த்ரீ இருக்குது ஒய் இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ ஒய்ன்னு வரும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்குவாரோட கொஃபிஷியன் என்ன வரும் எயிட்டீன் ஏ ஸ்கொயர் சி வரும் அதே மாதிரி இந்த எக்ஸ்குவாரோட கொஎஃபிஷன் மைனஸ் தேர்ட்டி செவன் பி ஸ்கொயர் ஒய்ன்னு வரும் இந்த எக்ஸ்குவரோட கொஎஃபிஷன் ஃபிஃப்டி நைனு வரும் ஸோ ஏவோடய ஆன்சர் மைனஸ் த்ரீ எக்ஸ்குவார் ஒய் கோஎஃபிஷன் டாஃப் எக்ஸ்கொவார்ஸ் இக்வல் டூ மைனஸ் த்ரீ ஒய் நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கம்மா எயிட்டீன் ஏ ஸ்கொயர் எக்ஸ்கொயர் சியில் எக்ஸ்கொயரோட கோய்பிஷியன்ட் அப்படின்னா அது தவிர்த்து மற்றது எல்லாமே அதோட கோய்பிஷன் தானே ஸோ எயிட்டீன் ஏ ஸ்கொயர் எக்ஸ்கொயர் சி கோய்பிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கொயர் இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் ஏ ஸ்கொயர் சி நெக்ஸ்ட்டு சி சம் மைனஸ் தேர்ட்டி செவன் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்குவர் ஒய்யோட கோயிஃபிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்குவர்னு பார்த்தோன்னா மைனஸ் தேர்ட்டி செவன் பி ஸ்கொயர் ஒய் நெக்ஸ்ட்டு டி டிசம்ல ஃபிஃப்டி நைன் எக்ஸ்கொர்னால் அதோட கோயிஷன் என்ன கோய்பிஷன்ட் ஆஃப் எக்ஸ் கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி நைன் ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபுள் எக்ஸ்கொயர் அப்படின்னா இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது அந்த எக்ஸ்கொயர் தவிர்த்து மீதம் கூட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கோயஃபிஷியன்ட் தானப்பா ஸோ அந்த கோயபிஷண்ட்டை தான் நம்ம கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் புரியுதுங்களா